வணக்கம் நண்பர்களே, தி இந்து குழுமத்தின் தமிழ் திசை பதிப்பகத்தினுடைய புத்தக விமர்சனம் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். புத்தகங்களை பற்றி சொல்லும் பொழுது ஜெயகாந்தன் சொல்லுவார் அழகாக, நல்ல புத்தகங்களுக்கு சிறகுகள் உண்டு, அவை பறந்து போய்விடும் என்று சொல்வார். நம்ம உடம்பில் எல்லா பகுதிகளுக்கும் போசாக்கை, வலிமையை, பலத்தை ஏற்படுத்துகிற மருந்துகள், மாத்திரைகள், டானிக்கு வகைராக்கள் ஏராளமாய் உள்ளன. ஆனால் நம் உடம்பில் இருக்கிற மூளைக்கு பலம் சேர்க்கிற, வலு சேர்க்கிற, சக்தி கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் புத்தகம் மட்டும்தான். ஆம் நண்பர்களே, புத்தகம் மூளையினுடைய வைட்டமின் மாத்திரைகள். ஆ வெண்ணிலா எழுதிய மரணம் ஒரு கலை என்கிற புத்தகத்தை பற்றி பேசலாம். ஒவ்வொரு படைப்பாளி, உலக புகழ்பெற்ற ஆளுமைகள் எல்லோருமே பிற்காலத்தில், அவருடைய கடைசி காலத்து ஆயுளின் அந்தியில் பார்த்திங்கன்னா, மிகுந்த ஒரு சங்கடத்தோடையோ அல்லது மன நிம்மதி அற்ற முறையிலோ மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற பல ஆளுமைகளை எடுத்துக்கொண்டால், அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் மரணத்தை தழுவும் தருவாயில் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகித்தான் இறந்து போயிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஆ வெண்ணிலா இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். பாரதி, இருளை குறைந்த ஒளி என்றான், உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்ய கண்டீர் என்றான். அந்த பாரதியினுடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை துயரம் மிகுந்த சொற்களால் ஆ வெண்ணிலா இந்த மரணம் ஒரு கலை நூலிலே பதிவு செய்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய், அண்ணா கரீனா என்கின்ற அற்புதமான நூலினை இந்த உலகிற்கே தந்த ஒப்பற்ற படைப்பாளி. அஸ்தபோ என்கிற ரயில் நிலையத்திலே அனாதையைப் போல யாருமற்ற சூழலிலே இறந்து கிடந்தார் லியோ டால்ஸ்டாய் என்று ஆ வெண்ணிலா இதிலே பதிவு செய்திருப்பதை படிக்கும் பொழுது, அந்த உலக புகழ்பெற்ற கலைஞனுடைய இறுதி நாள் இவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கிறதா என்று நாம் படிக்கும் பொழுதே துயருகிறோம். அதை போல சேகுவாரா என்று உலகம் முழுதும் தலையில் தூக்கி கொண்டு கொண்டாடப்படுகிற சே என்று அழைக்கப்படுகிற சேகுவாராவை அவருடைய இறுதி நாட்களில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதையெல்லாம் ஆ வெண்ணிலா இந்த மரணம் ஒரு கலை என்கிற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சேகுவாராவை பற்றி எழுதும் பொழுது கடைசியாக முடிக்கிறார், சே என்றால் மொட்டு என்று அர்த்தம், புரட்சி நடவடிக்கைகளில் தோற்று போனாலும் புரட்சியை விரும்புகிற மனங்களில் இன்னமும் சே மலர்ந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நூலிலே ஆ வெண்ணிலா எழுதியிருக்கிறார். மிக அருமையான நூல், அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல். நன்றி, வணக்கம்.